வணக்கம். குரலின் குரல் பகுதியில் கற்பது தமிழ் நிகழ்விற்காக தினந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். வள்ளுவர்கிட்ட ஒரு இளைய தலைமுறை போய் கேட்டார், இந்த எலும்பு உடம்பு இதை பற்றி நிறைய சொல்கிறீங்களே என்னன்னார். வள்ளுவர் என்ன எலும்பு சிகிச்சை சிறப்பு மருத்துவரா? அதை பற்றி அடிக்கடி சொல்கிறதுக்குன்னா, அவர் மிகப்பெரிய மருத்துவர், பிறவி பிணிக்கு மருத்துவர், அவர் எல்லாமே தெரிஞ்சவர். ஆனால் எதையும் முழுசாக தெரியும் அப்படின்னு ஒத்துக்கவும் மாட்டார். ஏன்னா அதுதானே பணிவு. என்னிடம் ஏதுமில்லை என்பது பணிவு, என்னை தவிர ஏதுமில்லை என்பது ஆணவம். அவர்கிட்ட பணிவு அதிகம். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு, அன்போடு இயைந்த வழக்கு என்ப. வழக்குன்னா வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டால் அன்பு. அன்போடு இயைந்த வழக்கு என்ப, ஆர் உயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. எலும்பும் சதையும் ரொம்பவும் ஒட்டி இருக்கும். எலும்பினுடைய சிறப்பு என்னன்னு மருத்துவர்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, உறுதியாகவும் இருக்கும் வளையவும் செய்யும். இரும்பு உறுதியானது ஆனால் வளையாது. ஆனால் இரும்பை உருக்கி செய்யப்படுகிற ஸ்டீல் எனப்படுகிற எக்கு உறுதியானது ஆனால் வளையும். ஆகவே நீடித்து இருக்கணும்னா உறுதியானதாகவும் இருக்கணும், வளையவும் செய்யணும். இது வாழ்க்கை தத்துவமா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆர் உயிர்க்கு, அருமையான இந்த உயிர்க்கு என்போடு எலும்போடு இயைந்த தொடர்பு. உடம்புக்கும் எலும்புக்கும் சம்பந்தம் நல்லா இருந்தாதான் உயிர். உயிர்னா என்ன? அசைவு. அசைஞ்சாதான் உயிர், நகர்ந்தாதான் உயிர். அப்போ உயிர், உயிர்ப்பு வேணும்னா, உயிர்ப்பு வேணும்னா எலும்பும் உடம்பும் அதாவது சதையும் நல்ல முறையில் பின்னி பிணைந்திருக்க வேண்டும். நீங்கள் மருத்துவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க டெண்டன் அப்படிமா. அது என்னது? தசையினுடைய முடிவு பகுதி ஒரு கயிறு மாதிரியான ஒரு அமைப்பில் எலும்போடு போய் சேரும், இறுக்கமாக போய் சேரும், அதுதான் டெண்டன். அதே மாதிரி ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் இணைக்கிற கயிறு மாதிரியான ஒரு அமைப்பு தான் லிகமெண்ட். இந்த அமைப்பு, இந்த இணைப்பு சரியாக இருந்தால்தான் அது உயிர். ஏன்? உடம்பு நகர்ந்தாதான் உயிர், நகரனா உயிர் இல்லை இல்லைங்களா? அப்படி அன்போடு இயைந்த வழக்கு என்ப. வாழ்க்கைனா அன்பு இருக்கணும், லவ், கேர், அஃபெக்ஷன். இப்படி பலவிதமாக சொல்லுகிறார்கள். காதல், அக்கறை, அன்பு, பிரியம், இப்படி பலவிதமாக சொல்லுகிறார்கள். இதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. மொத்தத்தில் அன்பு என்பது உள்ளார்ந்த அக்கறை, அன்போடு இயைந்த வழக்கு என்ப, ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. நீங்கள் மருத்துவர்களை கேட்டு பாருங்க, லிகமெண்ட் அதில் சின்ன அடி விழுந்தாலும், டெண்டன் அதில் சின்ன அடி விழுந்தாலும் நகர முடியாது. அந்த மாதிரி தான் உங்கள் மனதில், உங்கள் செயல்பாடுகளில் அன்பு இல்லை என்றால் நீங்கள் நகர முடியாது. உங்களிடம் மூமெண்ட், அசைவு இருக்காது. இருதயம் அசைவில்லை என்றால் இறப்பு இல்லையா? அதைத்தானே பார்க்கிறார்கள் மருத்துவர்கள், லப்டப் என்று வருகிறதா இல்லையா, அவ்வளவுதான். இன்றைய இளைய தலைமுறைக்கு லப்டப்னே வர்றதில்லை, லேப்டாப்னு தான் வருது. எங்க போனாலும் அது இல்லாமல் போறதில்லை. ஆக இருதயம் அசைந்தால்தான், துடித்தால்தான் நல்ல நிலை. அந்த மாதிரி அன்போடு இயைந்த வழக்கென்ப, அன்பு வேணும். இன்றைய சமூக சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அக்கறையை நீங்கள் வெளிப்படுத்தினால் நீங்கள் சிறப்படைவீர்கள். இல்லாம யாரை பார்த்தாலும் கோபம். சில பேருக்கு பாருங்க, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, யாரை பார்த்தாலும் கோபம். நீங்க சரியா?
அதை யோசிக்கவே முடியாது அவங்களால். அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய முதுகில் எவ்வளவு அழுக்குகள் இருக்கின்றன என்பதை பார்க்கவே மாட்டார்கள். சார் முதுகு தான் பார்க்க முடியாதே அப்படிம்பாங்க. ஏன், கண்ணாடி வச்சு பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாமே, பார்க்கவே மாட்டாங்கிறாங்களே. கிடையவே கிடையாது. எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிறப்பேன். மற்றவங்களோட குற்றத்தை பார்க்குறோமே, நீங்கள் உங்கள் குற்றத்தை பார்க்கிறீர்களா? கிடையாது. ஏன்னா உங்கள் மேலே உங்களுக்கு கண்மூடித்தனமான அன்பு இருக்கிறது. அன்புனா அது கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. அன்போடு ஏய்ந்த வழக்கு கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. உங்கள் பையன் கடையில் திருடி ஒரு தின்பண்டத்தை சாப்பிட்டா ஒத்துக்குவீங்களா? என் பையன் நல்லா திருடுவான் தெரியுமான்னு எந்த ஒரு அப்பாவாவது சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். கண்ண கண்டமா? ஆமாம். ஏன், அதுதான் அன்பு. அதே சமயத்தில் அது கண்மூடித்தனமான அன்பாகவும் இல்லை என்பது தான் சிறப்பு. ஆகவே நம்முடைய அன்பு கண்மூடித்தனமாக, முட்டாள்தனமாக, அறிவு குறைந்ததாக இருந்துவிடக்கூடாது. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு, உங்கள் அன்பு அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டுமே ஒழிய கண்மூடித்தனமாக, சுயநலம் மிக்கதாக இருந்துவிடக்கூடாது. இப்போ நாங்கள் சொன்னமே ஒரு உதாரணம், அதை யோசித்து பாருங்கள். இளைய தலைமுறையே, உங்களுக்கு இன்னும் அன்பு குறித்து விளங்கும். நாளை மறுபடியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.